ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் வந்தது தான் வந்துச்சு. அந்த சமயத்தில் கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது இந்த மாதிரி விசேஷத்தை தள்ளி போட்டவங்க எல்லாரும் இப்போ விசேஷம் அடிக்கடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ வர்ற ஒரு முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தம் வந்தால் போதும், அதில் 5 விசேஷம் 10 விசேஷம் மொத்தமாக வந்துடுது. மாதத்தில் தினத்தினம் விசேஷத்தை அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான விசேஷம் இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த சின்னதாக தோட்டத்தை பற்றி, மாடி தோட்டம் இதை பற்றி சொல்லிக்கிருந்தோம் இல்லையா? அப்போ அந்த கீரை கொஞ்சம் விளைஞ்சிருந்துச்சு, அதை அறுத்து கடையிலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனால் அப்படியே தொடர்ந்து விசேஷம் நல்லது கெட்டதுன்னு போயிட்டு டைமே கிடைக்கல. கீரையும் கிட்டத்தட்ட முத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த முள்ளுக்கீரை, கண்டங்கீரை, குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 3 கீரையும் ஒன்று அங்கங்கே அந்த தொட்டிகள் இருக்குது, அதை கட் பண்ணி நல்லா பொரியல் பண்ணி அதை சாப்பாட்டு சூட சூட சாப்பாட்டில் போட்டு பெசரி சாப்பிட போகிறோம். அந்த கீரையை எப்படி பறிக்கிறோம், அதை சுத்தம் பண்ணி எப்படி கீரையை வறுக்கிறோம் அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ போன வீடியோவில் கமாண்டில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, இது முள்ளுக்கீரை இதை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றாங்க. நான் கிட்டத்தட்ட யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன், கூகுளில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்து, இதில் வந்து மற்ற கீரைகளில் இருக்கிற சத்துக்களை விட இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர், அதாவது குன்றத்தூர்லேருந்து குப்பமால்ன்றவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த கீரையை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதில் உண்மையிலே எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குன்ற மாதிரி பார்த்தேன் நான். அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கீரையும் சேர்த்து தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு முள்ளுக்கீரை கிடச்சிருக்கு. இதில் இருக்க இலையை மட்டும் தான் நம்ம பறிக்க போகிறோம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் தண்டங்கீரைகள் இருக்குது பாருங்கள், பாருங்கள் தண்டங்கீரை மொத்தமாக அறுத்துக்குவோம். அங்கேயே இருக்குது. பாருங்க, அருமையான தண்டங்கீரை இங்கே இருக்கு. இது வந்து பாருங்கள், தண்டங்கீரை மாதிரி இருக்கும், ஆனால் குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இது தண்டங்கீரை, இது குப்பைக்கீரை, இங்கே கொஞ்சம் இருக்குது. நமக்கு இந்த அளவுக்கு தண்டங்கீரை கிடச்சிருக்கு. இது குப்பைக்கீரை, கீழே பாருங்கள், இது முள்ளுக்கீரை. எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நம்ம அதாவது நம்ம வச்சு ஒரு மாதம்தான் இருக்குது அதிகபட்சம் செடிகள்லாம், அதுக்குள்ளே நமக்கு தண்டங்கீரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. பாருங்கள் க்ளோஸப்பாக இந்த தண்டு ஒவ்வொன்றையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே. நான் உண்மையில் விலைக்கு கூட இவ்வளோ பெருசு வாங்கினது இல்லைங்க, அந்த அளவுக்கு செழிம்பாக வளர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த தண்டங்கீரையை வச்சுருவோம். அப்படியே இந்த முள்ளுக்கீரை மொதல் ஆஞ்சு எடுத்துருவோம், ஏன்னா அதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது வந்து குப்பைக்கீரை. முள்ளுக்கீரை ஃபஸ்ட்டு நம்ம ஆஞ்சு எடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும், முள்ளை கவனமாக விட்டுட்டு அந்த தலைகளை மட்டும்தான் எடுக்கணும். அதுலேயும் பாருங்கள், ஒன்று பழுத்து இருக்கும், ஒவ்வொன்றில் பூச்சி இருக்கும், வெள்ளையாக பூச்சி இருக்கும், அதையும் விட்டுறணும். இது நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தலையில் பூரா கிள்ளி எடுத்துடுவோம். கிள்ளி குண்டாவில் போட்டுருவோம். அப்படி பாருங்கள், இந்த செடியில் ஃபுல்லாக நம்ம கீரையை கிள்ளியாச்சு, வெறும் முள் தான் மிச்சம் இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே போட்டுருவோம். அதாவது நம்ம முள்ளுக்கீரையை கட் பண்ணி எடுத்துட்டோம், இப்போ தண்டங்கீரையை கட் பண்ணுவோம். தண்டங்கீரையை எப்படி கட் பண்ணுறதுன்னா, அப்படி ஒடிச்சு பார்க்கணும். ஒடியுது, ஒடிஞ்சாலே நல்ல கீரைன்னு அர்த்தம், அதாவது பிஞ்சு கீரைன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யலாம், அப்படியே இந்த ஒடிஞ்சதுலேருந்து தண்டோடவே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒடிஞ்சிருக்குல, எந்த இடத்துல ஒடிஞ்சோ அங்கேருந்து நம்ம தண்டோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்டையை நம்ம யூஸ் பண்ணலாம். மொதல் வந்து நம்ம எல்லாத்தையும் இதேமாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கீரையில் பூச்சி எது இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் ஓகே, க்ளீனாக இருக்குது. இப்போ ஒடிச்சு பார்ப்போம். அப்படி ஒடியுது, அந்த நார் மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம இதிலேருந்து இந்த தண்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து தண்டங்கீரையை ஆஞ்சி வச்சாச்சு, குப்பைக்கீரையை கிள்ளிக்கிட்டு இருக்கேன்.
இதில் வந்து பாருங்கள், மூணு வகையான கீரையிலையுமே இந்த நுனியில் பூ மாதிரி இருக்கும். அந்த பூ மாதிரி இருந்தால் அதையும் நம்ம கட் பண்ணக்கூடாது. இது பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கிறதையும் கீழே போட்டுடணும். அது வந்து தொண்டையில் வந்து குத்தும். ரைட்டு, இப்போ நம்ம எல்லா கீரையும் ஆஞ்சாச்சு. நல்லா அலசி எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கண்டக்கீரையை நல்லா உடிச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த குப்பைக்கீரையும் முள்ளுக்கீரையும் ஆஞ்சு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம நல்லா பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணிக்குவோம். எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியும் அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்குவோம். கண்டக்கீரையை இந்த அளவுக்கு தண்டோடு நம்ம இங்கேருந்து நைஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம கட் பண்ணும்போது அப்படியே தண்டு இலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அப்படியே கட் பண்ணுவோம். பாருங்கள், தண்டங்கீரையை நம்ம நைஸாக கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். தண்டங்கீரையை நம்ம வெட்டி முடிச்சுட்டோம். இப்போ முள்ளுக்கீரையும் அந்த குப்பைக்கீரையும் வெட்ட போகிறோம். அதே போல் நல்லா எந்த அளவுக்கு நைஸாக இதையும் இதோட சேர்த்து இந்த பாத்திரத்தில் வச்சுருவோம். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் துருவல் இதை மட்டும் தயார் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரைக்கு இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதோட மூக்கை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை இதே போல் பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு தேவையான தேங்காய் துருவலை ஒரு அரை முடி அளவு தேங்காய் துருவலை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை இதே போல் அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரம் ஓரளவுக்கு சூடாகி வந்த பின்னாடி ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டையும் எடுத்து நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகா, வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், இதே போல் ஒரு பாதி அளவு வதங்கி வந்தாலே போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கீரையை சேர்த்துருவோம். இந்த கீரையை அப்படியே அப்ளை பண்ணிவிடலாம். பார்க்க இந்த சட்னி நிறைய தெரியுது, வதங்கிச்சுன்னா கொஞ்சம்தான் இருக்கும். இந்த கீரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா இந்த கீரைக்கு இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ உப்பு போடணும்னு நினைக்கிறோமோ அதில் 1/4 மடங்கு போட்டால் போதும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறோம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டாலே போதும், உப்பு சரியாக வரும். உப்பையும் போட்டுட்டு லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி போட்டு மூடின பின்னாடி பாருங்கள், இதே போல் அந்த மூடியில் ஆவி அடித்து வரும்போது அடுப்பை இருக்கையில் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சரியாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம துருவின தேங்காயை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, லைட்டாக ஒரு தடவை கிளறி விடுவோம். பாருங்கள், கீரை கிட்டத்தட்ட ஒரு 1/4 வேக்காடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலே இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பாருங்கள், நல்லாவே சுருங்கி வதங்கி வந்துருச்சு.
அடே அப்பா சூப்பரா கம கமன் அந்த கீரை வாசனை தூக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா கொஞ்சமா பெருங்காய பொடி போடுவோம், இந்த அளவுக்கு பெருங்காய பொடி. அதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க தேங்காய் அரை மூடி அளவு தேங்காய், இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே பதக்கிடுவோம். சூப்பராக கம கமன உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய முள்ளுக்கீரை, தண்டங்கீரை, குப்பைக்கீரை மூணையும் போட்டு ஒரு அருமையான கீரை பொரியல் தயார் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட இது தயாராகிடுச்சு, இது அப்படியே எடுத்து இப்போ நம்ம சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம். ஓகே, முடிஞ்சு சுட சுட சாப்பாடை கொஞ்சம் தட்டில் போட்டு நம்ம வதக்கி வச்ச கீரை மேலாக கொஞ்சம் தூட்டு அப்படியே போட்டு பெசரி சாப்பிட போகிறோம். நல்லா சுட சுட அந்த கீரையும் சாப்பாடையும் இப்படி ஒன்றா கலந்து கை நிறைய எடுத்து உண்மையும் நம்மளே விளைய வச்ச கீரையை செஞ்சு சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு சந்தோஷமே தனிதாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போது சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலே நல்ல டேஸ்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.